ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் ஃப்ரை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய், அதில் வந்து சோம்பு தாளிக்கிறதுக்கு போட்டு ஃப்ரை ஆனாலும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கருவேப்பில்லை நல்லா தரணும். சின்ன சின்ன பீஸ் வந்து நான் பூண்டை வந்து பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதே இதோட சேர்த்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் தனியாக. அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா வந்த பிறகு வந்துட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா தண்ணியில் ஹாட் வாட்டரில் வந்து வெந்நீரில் வந்து ஊற வச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இதோட வச்சுக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு. அதையும் வந்து இதோடு வந்து இப்போ வந்து சேர்த்துக்கணும். வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்க மிக்ஸ் பண்ண பிறகு வந்து இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வந்து மசாலா தூள், நம்ம எப்பொழுது குழம்பு தூள் யூஸ் பண்ணுறோம்ல அந்த குழம்பு தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். வந்து இப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் அந்த மசாலாவோட வாட போகிற இந்த நேரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ என்ன பண்ணால் கொஞ்சமாக வந்து தண்ணி லைட்டாக இந்த சமயத்தில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலரை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். வந்து இது மாதிரி தனித்தனியாக கலந்து விட்டுட்டு இருந்தோன்னா வச்சுட்டு கொஞ்சம் நல்லா இதை இப்படியே விட்டுறணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இந்த சமயத்தில் என்ன, நம்ம தேங்காய் பூவெல்லாம் போடுற மாதிரி வந்து பன்னீர் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பன்னீரை வந்து ஊற்றுட்டு இது மாதிரி போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி ஏறணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா, எள் வந்து வறுத்து ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு வந்து ஆட் பண்ணிக்கணும். வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து எனக்கு எள் ஃப்ளேவர் பிடிக்கும். அதனால் நான் மேக்ஸிமம் எல்லா சாப்பாட்லேயுமே கொஞ்சம் எள் வந்து கலந்துக்குவேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான செய்கிறது அது.